ஒரு மனிதனோட உடம்பில் 50-60% தண்ணி தான் இருக்குது. இந்த அளவுக்கு தண்ணீர் இருந்தால் தான் உடம்பு சீராகவும் சரியாகவும் செயல்படும். ஆனால் நம்ம குடிக்கிற தண்ணீர் எந்த நிலையில் இருந்தால் அது நல்லது? பெரும்பாலான மக்கள் குளிர்ந்த நீரை தான், அதாவது ஜில்லுன்னு இருக்கிற தண்ணியை தான் விரும்புகிறாங்க. முக்கியமாக சம்மர் சீசனில் அந்த மாதிரி குடித்தாதான் தாகம் தணிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் இப்படி ஜில்லுன்னு தண்ணி குடிக்கிறதுனால நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வர வாய்ப்பு இருக்குதுன்னு டாக்டர்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட்லாம் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். ஜில்லுன்னு தண்ணி குடிக்கிறதுனால நம்மளோட பிளட் வெசல்ஸ்னு அழைக்கப்படுற இரத்த குழாய்கள் சுருங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதோட எஃபெக்ட் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சரியாக செரிமானமாகாமல் வயிறு வலி, வாந்தி அண்ட் கான்ஸ்டிபேஷன் இஷ்யூஸ் வருமா. அடுத்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப பரிச்சயமான சளி பிடிக்கிறது. சளி நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவையான ஒன்று தான். அதுதான் நம்மளை ஈஸியாக சுவாசிக்க வைக்குது. ஆனால் அதே சளி அளவுக்கு அதிகமாக போச்சுன்னா தான் பிரச்சனையே. அதை அதிகமாக நம்ம உடம்புல உருவாகிறதுக்கு காரணம் இந்த ஜில்லுன்னு தண்ணி குடிக்கிறதுனால தான். அதோடய எஃபெக்ட் தும்மல், இரும்பல், மூக்கு சளி ஒழுகிறது, தொண்டை வலி, காது வலின்னு இப்படி பெரிய லிஸ்ட்டே இருக்குது. என்ன தான் நம்ம மருந்து சாப்பிட்டாலும் 1 வாரத்துலேருந்து 2 வாரம் வரையும் ஒரு வலி பண்ணாமல் நம்மளை விடாது. அதிகமாக களைப்பில் இருக்கும்போதோ இல்லை வெயிலில் ரொம்ப நேரம் சுற்றிட்டு வரும்போது ஜில்லுன்னு ஏதாவது குடித்தா தான் நல்லாயிருக்கும். அண்ட் எனர்ஜெட்டிக்காக நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஆனால் ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம உடம்பு அதில் இருக்கிற தண்ணியை ஜில்லுன்னு இருக்கிற நிலையில் இருந்து சூடாக கொண்டு வரதுக்கு நிறைய வேலை செய்யும். அண்ட் இருக்கிற எல்லா எனர்ஜியையும் யூஸ் பண்ணிக்கும். இதோட விளைவு நம்ம இன்னும் டயர்டாக ஃபீல் பண்ணுவோம். நம்ம பாடி அண்ட் பிரெயின் ஒரு சின்ன வேலை செய்கிறதுக்கு கூட ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுமா. இந்த 3 தாங்க ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய இஷ்யூஸ். இதே இல்லாமல் நம்மளோட ஹார்ட் பீட் ரேட்டை கம்மி பண்ணோம், உடம்புல இருக்கிற ஃபேட்டை இன்க்ரீஸ் பண்ணோம், வெயிட் இன்க்ரீஸ், கல்லீரல் பிரச்சனை, கேன்சர்னு இப்படி நிறைய பிரச்சனை வரும்னு ஒரு சில தரப்பினர் சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதாங்க. நீங்கள் அதிகமாக ஜில்லு தண்ணி குடிக்கிற ஒருத்தராக இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு அதை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி அதோடய பெனிஃபிட்ஸை அனுபவிக்கும் போது உங்களுக்கே தெரியும்.